இதுவரைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி யூனிட் 4 சிலபஸ்ல அதாவது ஹிஸ்டரி சிலபஸ்ல எந்த டாபிக்லாம் நம்ம முடிச்சிருக்கோம் ஆல்ரெடி? ஸோ நம்ம இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, அதாவது சிந்து சமய நாகரிகம் அப்படின்னு ஒரு டாபிக் நம்ம நடத்தி முடிச்சாச்சு. செகண்ட் ஒன் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா குப்தர்கள்னு ஒரு டாபிக், அந்த டாபிக் நம்ம நடத்தி முடிச்சிட்டோம். ஸோ தேர்ட் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெல்லி சுல்தான்கள் அப்படின்னு ஒரு டாபிக், அதுவுமே நம்ம நடத்தி முடிச்சிட்டோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் இந்த முகல்ஸ் எம்பரர், அதாவது மிக முக்கியமான டாபிக் இந்த டாபிக்கு. ஸோ அதிகமான குவஸ்டின்ஸ் வரக்கூடிய ஒரு டாபிக்கு. யூனிட் 4 ஹிஸ்டரி கல்ச்சர் ஆஃப் இந்தியா எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த டாபிக்ல இருந்து நமக்கு அதிகமான குவஸ்டின்ஸ் எப்போவுமே நமக்கு வரும், ஏன்னா அந்த அளவு ஒரு முக்கியமான டாபிக் இந்த டாபிக்கு. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண போகிறோம், சரிங்களா? அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யூனிட் 4 ஹிஸ்டரி கல்ச்சர் ஆஃப் இந்தியா, அந்த யூனிட்ல இந்த முகல்ஸ் எம்பரர், முகலாய பேரரசு நம்ம பார்க்க போறோம், சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணிடலாம் கிளாஸ், வர்றோம் அப்படியே ஜாயின் பண்ணிட்டோம். ஆல்ரெடி நீங்க ப்ரிப்பேர் பண்றதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா கேட்கலாம். ஸோ முகலாய பேரரசு இன்னைக்கு நம்ம பார்க்க போறது. ஸோ முகலாய பேரரசை பொறுத்தவரை பார்த்தோம்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட 1826 ஆண்டு தொடங்கி 1857 ஆண்டு வரை ஒரு கால் நூற்றாண்டு கால அளவுல இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிச்சு இந்த முகலாய பேரரசு. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா இந்தியா 1526 பாபர் தான் இந்த முகல் செம்பரரை இந்தியாவில் ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ பாபர்ல ஸ்டார்ட் பண்ணி பாபர் 1526 இருந்து 1530 வரைக்கும் ஒரு 4 வருஷமா ஆட்சி பண்றாரு. ஸோ பாபரை தொடர்ந்து ஆட்சிக்கு வர்றது யாருன்னா ஹுமாயூன் ஆட்சிக்கு வர்றாரு. ஹுமாயூனுக்கு அப்புறம் ஆட்சிக்கு வர்றது யாருன்னா அக்பர். ஸோ பாபர் வந்து 1826 தொடங்கி 1830 வரைக்கும் பாபர் ஆட்சி பண்றாரு. 1830 தொடங்கி 1856 வரைக்கும் ஹுமாயூன் ஆட்சி பண்றாரு. ஸோ ஹுமாயூனுக்கு அப்புறம் 1856 இருந்து 1605 வரைக்கும் அக்பர் ஆட்சி பண்றாரு. அக்பர் ஸோ அக்பரை தொடர்ந்து வரக்கூடியவர் அவருடைய பையன் யாரு, ஜஹாங்கீர் வர்றாரு, சரிங்களா? ஸோ அப்படி மரபு வழியாக தான் அப்பாவுக்கு அப்புறம் பையனுக்கு அப்புறம் அவருடைய பையன், இப்படி மரபு வழியாக தான் அவருக்கு முன்பே ஒன்றும் ஆட்சிக்கு வராங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பாபர் ஆட்சிக்கு வராரு, அதுக்கப்புறம் ஹுமாயூன் ஆட்சிக்கு வராரு. ஸோ ஹுமாயூனை தொடர்ந்து அடுத்து வரக்கூடியவர் அக்பர். அக்பர் 1856 இருந்து 1605 ஆண்டு வரைக்கும் ஆட்சி பண்றாரு. அவரை தொடர்ந்து ஜஹாங்கீர் ஆட்சிக்கு வராரு. ஜஹாங்கீர் அப்புறம் நம்ம எடுத்தோம்னா 1605 ஆரம்பிச்சு 1627 வரைக்கும் ஜஹாங்கீர் ஆட்சி பண்றாரு. ஜஹாங்கீரை தொடர்ந்து வரக்கூடியது யாருன்னா ஷாஜகான். ஷாஜகான் 1627 தொடங்கி 1658 வரைக்கும் ஷாஜகான் ஆட்சி பண்றாரு. ஷாஜகானுக்கு அப்புறம் அரியணைக்கு வர்றது யாரு அப்படின்னா அவுரங்கசீப். ஸோ அவுரங்கசீப் 1258 தொடங்கி 1707 வரைக்கும் அவுரங்கசீப் ஆட்சி பண்றாரு. அப்போ இந்த முதல்ல ஆட்சி செய்யக்கூடிய இந்த 6 பேரும் மட்டும்தான், அதாவது பாபர்ல தொடங்கி பாபர், அப்புறம் ஹுமாயூன், அதுக்கப்புறம் அக்பர், அப்புறம் ஜஹாங்கீர், அதுக்கப்புறம் ஷாஜகான், அதுக்கப்புறம் அவுரங்கசீப். ஸோ இந்த 6 பேரும் முகலாயர்கள்ல பேரரசர்கள் என்று அழைக்கப்படுறாங்க. ஸோ முகலாயர்கள்ல பேரரசர்கள். ஸோ அரசருக்கும் பேரரசருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த முகலாயர்கள்ல முதல்ல ஆட்சி செய்யக்கூடிய இந்த 6 பேர் தான் முகலாயர்கள்ல பேரரசர்கள் என்று அழைக்கப்படுறாங்க. பாபர்ல தொடங்கி அவுரங்கசீப் வரைக்கும் 1707 அவுரங்கசீப் இறந்துடுறாரு. அவுரங்கசீப் இறப்புக்கு அப்புறம் முதலாம் பகதூர் ஷா ஆட்சிக்கு வர்றாரு. ஸோ அவரும் முகலாய மன்னரா மாதிரி தான் ஆட்சிக்கு வர்றாரு. ஸோ மிகப்பெரிய பேரரசு அப்படியே படிப்படியா குறைய ஆரம்பிக்குது. அப்ப பாபருக்கு அப்புறம் ஹுமாயூன், ஹுமாயூனுக்கு அப்புறம் அக்பர், அக்பருக்கு அப்புறம் ஜஹாங்கீர், ஜஹாங்கீருக்கு அப்புறம் ஷாஜகான், ஷாஜகானுக்கு அப்புறம் அவுரங்கசீப். ஸோ அவுரங்கசீப் அப்புறம் யார் அரியணைக்கு வரானா, முதலாம் பகதூர் ஷா அரியணைக்கு வராரு. 1807 தொடங்கி 1712 வரைக்கும் முதலாம் பகதூர் ஷா ஆட்சி பண்றாரு. அவருக்கு அப்புறம் ஜாகந்தர் ஷா ஆட்சிக்கு வர்றாரு. ஜாகந்தர் ஷா அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா 1712 ஆண்டு தொடங்கி 1713 ஆண்டு வரைக்கும் ஜாகந்தர் ஷா ஆட்சி பண்றாரு. ஸோ அதுக்கப்புறம் யார் வரா, பருக்சியார் வர்றாரு. 1813 to 1819 வரைக்கும் பருக்சியார் வர்றாரு. அதுக்கப்புறம் முகமது ஷா. முகமது ஷா பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா 1719 தொடங்கி 1848 வரைக்கும் முகமது ஷா ஆட்சி வர்றாரு. ஸோ முகமது ஷாவை தொடர்ந்து ஆட்சிக்கு வர்றவர் யார் அப்படின்னு பார்த்தா அகமது ஷா. 1848 ஆண்டு தொடங்கி 1854 ஆண்டு வரைக்கும் யார் ஆட்சி பண்றா, அகமது ஷா ஆட்சி பண்றாரு. ஸோ அகமது ஷாவை பின்தொடர்ந்து ஆலம்கீர் செகண்ட், இரண்டாம் ஆலம்கீர் ஆட்சி பண்றாரு. 1854 ஆண்டு தொடங்கி 1859 வரைக்கும்
இரண்டாம் ஆலம்கீர் ஆட்சி பண்றாரு. ஸோ இரண்டாம் ஆலம்கீருக்கு அப்புறம் வர்றது ஷாஜகான் தேர்ட், மூன்றாம் ஷாஜகான் ஆட்சிக்கு வர்றாரு 59-60. அதுக்கப்புறம் இரண்டாம் சாலம், அதுக்கப்புறம் இரண்டாம் அக்பர் ஷா, அதாவது இரண்டாம் அக்பர் ஆட்சிக்கு வர்றாரு. அக்கடைசி இரண்டாம் பகதூர் ஷா தான் கடைசி மன்னன். முகலாய பேரரசுல கடைசி அரசர் யாருன்னு கேள்வி கேட்டால் அதுக்கு ஆன்சர் இரண்டாம் பகதூர் ஷா. அப்ப 1857 பெரும்புரட்சி ஏற்படும் பொழுது டெல்லியில் நடைபெற்ற புரட்சிக்கு தலைமை தாங்கினது யாரு அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா, ஸோ டெல்லியில் நடைபெற்ற புரட்சிக்கு தலைமை தாங்கினது இரண்டாம் பகதூர் ஷா. ஸோ அப்போ அது வரைக்கும் முகலாயர்கள் இந்தியாவில் ஆட்சி பண்றாங்க. அப்போ கிட்டத்தட்ட 1526 தொடங்கி 1857 வரைக்கும் முகலாயர்கள் இந்தியாவில் ஆட்சி பண்றாங்க. இதுல முதல்ல ஆட்சி பண்ண இந்த 6 மன்னர்கள் மட்டும், அதாவது பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான் அண்ட் அவுரங்கசீப். ஸோ இந்த 6 பேர் மட்டும் முகலாயர்கள்ல பேரரசர்கள், எம்பரர் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. சரிங்களா, இந்த 6 பேர். சரிங்களா, ஸோ இவங்களை பத்தின ஒவ்வொருத்தரை பத்தின டீட்டெயிலான குறிப்புகள் தான் நம்ம பார்க்க போறோம். இவங்களை ஒவ்வொருத்தனை பத்தினதுதான் ஒன் பை ஒன்னா என்னென்ன யார் என்ன சொன்னா, ஒன் பை ஒன்னா யார் யார் என்ன சொன்னாங்க அப்படிங்கிற பத்தி நம்ம சொல்றோம் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா, சரி. ஸோ ஃபர்ஸ்ட் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? இப்போ இந்தியாவில் முகலாய பேரரசை தோற்றுவித்தவர் அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுக்கு ஆன்சர் பாபர் ஆன்சர். இந்தியாவில் கடைசி பேரரசர் யாரு அப்படின்னு கேள்வி கேட்டால், முகலாயர்களில் கடைசி பேரரசர் யாருன்னு கேள்வி கேட்டால் அதுக்கு ஆன்சர் அவுரங்கசீப். கடைசி அரசர் யாரு அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுக்கு இரண்டாம் பகதூர் ஷா ஆன்சர். ஸோ இப்போ நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த மன்னர்களை ஃபுல்லாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இந்த மன்னர்களை ஃபுல்லாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. சரிங்களா, முகலாய பேரரசர்களை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஒரு டிப்ஸ். சரிங்களா, ஷார்ட்கட் மாதிரி பாருங்க. ஸோ இந்த ஒரு லைனை மட்டும் படித்தா போதும். இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்க, அப்படியே நோட் பண்ணிக்கங்க. நம்ம பார்த்தோம்ல பாபர்ல தொடங்கி இரண்டாம் பகதூர் ஷா வரைக்கும் பார்த்த ஞாபகம் இருக்கா? பாபர்ல தொடங்கி இரண்டாம் பகதூர் ஷா வரைக்கும் பார்த்த ஞாபகம் இருக்கா? ஸோ இந்த மன்னர்களை ஃபுல்லா ஞாபகம் வைக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் ஷார்ட்கட். சரிங்களா, இந்த ஒரு லைன் மட்டும் ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ல மேல டாப் இருப்பாருங்க, பாஜி சபாஜி பார் மாம் சாப் அப்படின்னு இருப்பாருங்க ஒரு லைன். ஸோ அதுல பாஜி ஃபர்ஸ்ட் உள்ள மொதல் 5 வார்த்தை, பாஜி என்பதற்கு, விங்கிறது பாபர், 1826-1830. அடுத்து ஹச்சிங்கிறதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹுமாயூன், அது ஹுமாயூன் நம்ம சொல்றோம் ஹுமாயூன். அடுத்து ஏங்கிறது யாருன்னா அக்பர், ஏங்கிறது யாரு அக்பர். அதுக்கப்புறம் யாருன்னா ஜஹாங்கீர், ஜேங்கிறது ஜேங்கிறது ஜஹாங்கீர். அப்ப முதல்ல இந்த பாஜி அப்படிங்கிற அந்த லைனுக்கு ஷார்ட்கட் இதுதான், என்ன பாபர், அதுக்கப்புறம் ஹுமாயூன், அதுக்கப்புறம் அக்பர், அதுக்கப்புறம் ஜஹாங்கீர். இதுதான் ஷார்ட்கட்டு. ஸோ இப்போ இந்த ஒரு வார்த்தை மட்டும் ஞாபகம் வச்சுருக்கோம் அப்படின்னா, யாருக்கு அப்புறம் யார் வராங்கிறத ஈஸியா எடுத்துக்கலாம். ஸோ பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர்னு ஈஸியா எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக இந்த ஒரு லைன் அனுப்பிச்சிருக்கீங்க, மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சரிங்களா, நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணியாச்சா? நோட் பண்ணியாச்சு? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஓகே ரைஸ். ஸோ அப்போ இந்த ஒரு இந்த அந்த வார்த்தையை மட்டும் வச்சு இதை அப்படியே மெமரி பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்துங்க, ஸோ பாஜிக்கு மீனிங் நம்ம பார்த்தோம், அப்புறம் பாருங்க நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த முகலாய மன்னர்களுக்கு ஷார்ட்கட் பாஜி சபாஜி ஃபார் மாம் சாப், இதான் ஷார்ட்கட். ஸோ அடுத்து வரக்கூடிய 5 வார்த்தைக்கு எஸ்ங்கிறது ஷாஜகான், எஸ்ங்கிறது ஷாஜகான் சபாஜியில், எஸ்ங்கிறது ஷாஜகான், ஏங்கிறது அவுரங்கசீப், ஏங்கிறது என்ன அவுரங்கசீப், அதுக்கப்புறம் பிங்கிறது பகதூர் ஷா ஃபர்ஸ்ட், முதலாம் பகதூர் ஷா, பகதூர் ஷா ஃபர்ஸ்ட். அடுத்து ஜேஐ அப்படிங்கிறதுல ஜாகந்தர் ஷா, ஜேங்கிறது யார் வரும், ஜாகந்தர் ஷா. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபார், எஃப்ஓஆர் ஃபார் பாத்தீங்களா, ஃபார்ங்கிறது பருக்ஸியார், ஃபார்ங்கிறது எஃப்ஓஆர் ஃபார்ங்கிறது என்னது பருக்ஸியார். நெக்ஸ்ட் அடுத்து பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம்
கடைசி இந்த பாருங்க, கடைசி கடைசியா உள்ளது பாருங்க, இந்த மாம் சாப்புங்கிறதுக்கான ஷார்ட்கட்டுக்கான லைனுக்கான ஷார்ட்கட் என்னன்னா, எம்ங்கிறது முகமது சா ஃபர்ஸ்ட், ஏங்கிறது அகமது சா, ஏஎம் என்பது ஆலம் கீர் இரண்டாம் ஆலம் கீர். ஸோ ஏஎம் பாருங்க, எம்ங்கிறது முகமது ஷா, ஏங்கிறது அகமது ஷா, ஏஎம்ங்கிறது ஆலம் கீர். இந்த ஷாப் எஸ் எஸ் ஏஏபி இது பாருங்க, இதுக்கு மீனிங் எஸ்ஏங்கிறது ஷா ஆலம், ஏங்கிறது அக்பர் ஷா, அதாவது இரண்டாம் அக்பர் தான் அக்பர் ஷான்னு நம்ம சொல்லுவோம், இரண்டாம் அக்பர் தான் அக்பர் ஷா ஏங்கிறது. ஸோ பிங்கிறது பகதூர் ஷா, அதாவது இரண்டாம் பகதூர் ஷா தான் இல்லை பகதூர் ஷா, பகதூர் ஷா செகண்ட், அது பகதூர் ஷா ஜாஃபர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இரண்டாம் பகதூர் ஷா அவர் தான் கடைசி மன்னன். இந்த லயனை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சோம் அப்படின்னா இந்த மன்னர்கள் ஃபுல்லாக வரிசையாக ஒன் பை ஒன்னா நினச்சிடலாம், படிச்சுக்கலாம். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கிங்க, ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முகலாய மன்னர்கள் யாருக்கு அப்புறம் யார் வாரா அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பாருங்க, சரி ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது யாரை பத்தி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பாபரை பத்தி நம்ம பார்க்க போறோம். பாபர், ஸோ பாபர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்தியாவில் இதுவரைக்கும் உங்களுக்கு ஓகேவா, ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். வாய்ஸ் கிளியரா இருக்கா, ஸ்கிரீன் கரெக்டா இருக்கா? பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். ஸோ இந்தியாவில் ஃபர்ஸ்ட் இந்த முகலாய பேரரசை யார் ஸ்டார்ட் பண்ணா அப்படின்னா பாபர் ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ பாபர் 1826 ஆண்டு தொடங்கி 1530 ஆண்டு வரைக்கும் பாபர் ஆட்சி பண்றாரு. பாபர் தான், பாபர் இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் முகல்ஸ் எம்பரர் இன் இந்தியா. இந்தியாவில் முகலாய பேரரசை தோற்றுவித்தவர் யாரு அப்படின்னு கேள்வி கேட்டா அதுக்கு ஆன்சர் பாபர். ஸோ பாபர் தான் இந்தியாவில் முகலாய பேரரசை ஸ்டார்ட் பண்றாரு. இவங்க வந்து இவர் 1483 பிப்ரவரி மாதம் 14 பாபர் வந்து பார்த்தோம் அப்படின்னா மத்திய ஆசியாவில் பர்கானா அப்படின்னு ஒரு பிளேஸ், சென்ட்ரல் ஏசியாவில் மத்திய ஆசியாவில் பர்கானா என்ற பகுதியில் உமர் ஷேக் மிர்சா என்பருடைய பையனா பிறக்கிறாரு பாபர். 1483 பிப்ரவரி மாதம் 14 மத்திய ஆசியாவில் பர்கானா என்ற பகுதியில் உமர் ஷேக் மிர்சா என்பருடைய மகனாக பாபர் பிறக்கிறாரு. இவங்க வந்து பார்த்தோம்னா அவருடைய இயற்பெயர் ஒரிஜினல் நேம், பாபருடைய ஒரிஜினல் நேம் என்னன்னா ஜாகுருதீன் முகமது, அதாவது ஜாகுருதீன் முகமது பாபர். ஸோ இதுதான் பாபருடைய ஒரிஜினல் நேம், ஜாகுருதீன் முகமது. இந்த ஜாகுருதீன் முகமது என்பதற்கான மீனிங் என்னன்னா நம்பிக்கையை காப்பவர் என்று பொருள். ஜாகுருதீன் முகமது என்பதற்கான மீனிங் என்னது, நம்பிக்கையை காப்பவர் என்று பொருள். சரிங்களா, இவர் முதல் முதல்ல. ஸோ அப்போ ஜாகுருதீன் முகமது என்பதற்கான மீனிங் நம்பிக்கையை காப்பவர் என்று பொருள். பாபர் பார்த்தோம் அப்படின்னா தந்தை வழியில தைமூர் மரபை சார்ந்தவர். தைமூர் மரபு என்பது நம்ம எங்கே படிச்சிருக்கோம், இந்தியாவில் தைமூர் படையெடுத்து வந்தாரு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இந்தியாவில் தைமூர் படையெடுத்து வந்த ஆண்டு எந்த ஆண்டு, இந்தியாவில் தைமூர் படையெடுத்த ஆண்டு தைமூர் மரபு, அந்த தைமூர் வழியே வரக்கூடியவங்க தான் எங்க அப்பா. அப்ப தந்தை வழியே தைமூர் மரபு. அதே போல தாய், அது வந்து பாபுடைய அம்மா வந்து செங்கிஸ்கான் கேள்விப்பட்டிருப்போம். செங்கிஸ்கான் யாரு, மங்கோலியர்கள். ஸோ மங்கோலியர்களில் செங்கிஸ்கான் தலைமையில படையெடுத்து வருவாங்க இந்தியாவில் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்போ என்னுடைய தாய் வந்து செங்கிஸ்கான் மரபு, தாய் வந்து செங்கிஸ்கான் மரபு. ஸோ இந்த வழியில பிறக்கக்கூடியவர் தான் யார், பாபர். அப்பா மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தில் உள்ளவர், அம்மா மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தில் உள்ளவங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் மகனாக தான் யார் பிறக்கிறா, பாபர் என்ன பண்ணுறாரு, ஸோ பிறக்கிறாரு. அவன் பாபர் 1494 பிறக்கிறாரு, 94 அவருக்கு 11 அவரு என்ன பண்றாரு, 11 பர்கானால, சரிங்களா, இந்த பர்கானால என்ன பண்றாரு, 11 அரியணையில ஏறுறாரு, 11 அரியணையில ஏறுறாரு. ஸோ இந்தியாவில் இந்தியாவின் மீதான படையெடுப்பு எப்படி ஸ்டார்ட் ஆகுது, ஸோ அப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவின் மீதான படையெடுப்பு முதல் முதல்ல தௌலத்கான் லோடியும், தௌலத்கான் தௌலத்கான் லோடியும், அதுக்கப்புறம் தௌலத்கான் லோடியும், அதுக்கப்புறம் ஆலம்கான் லோடி, ரெண்டு பேர்
குறிப்பா இந்த தௌலத் கான் லோடி அவருடைய பையன் யாரு அப்படின்னா திலவர் கான் லோடி. ஸோ இங்க ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க, திலவர் கான் லோடியும் அது மட்டும் இல்லாம ஆலம் கான் இங்க ரெண்டு பேருமே நேரா போய் பாபரை போய் சந்திச்சு இந்தியாவின் மீது படையெடுத்து வாங்க அப்படின்னு அழைப்பு கொடுக்குறாங்க. யாரெல்லாம் யாரெல்லாம் கேட்டா, ஃபர்ஸ்ட் தௌலத் கான் லோடிய பையன் திலவர் கான் லோடி, தௌலத் கான் லோடிய பையன் திலவர் கான் லோடியும் அதுக்கப்புறம் ஆலம் கான் லோடியும் போய் பாபரை இந்தியால படையெடுத்து வாங்க அப்படின்னு அழைப்பு கொடுக்குறாங்க. அந்த அழைப்பின் பேர்ல தான் பாபர் இந்தியால படையெடுத்து வர்றாரு. சரிங்களா? சோ ஏன் இந்தியாவில இங்க ரெண்டு பேரும் போய் பாபரை இங்கில படையெடுத்து வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்கன்னு கேட்டா, இந்தியால இப்ப யார் ஆட்சி பண்றாங்க, டெல்லி சுல்தான்கள் ஆட்சி பண்றாங்க. அப்ப டெல்லி சுல்தான்கள் ஆட்சி காலகட்டத்துல கடைசி லோடி மரபு ஆட்சி பண்ண ஆட்சியாளர் பேர் என்ன, இப்ராஹிம் லோடி தான் ஆட்சி பண்றாரு. கடைசி லோடி வம்சம் ஆட்சி பண்ணவர் யாரு, இப்ராஹிம் லோடி. அப்ப இப்ராஹிம் லோடி நேரடியாக இப்ராஹிம் லோடிய திலவர் கான் லோடியும் ஆலம் கான் லோடியும் இப்ராஹிம் லோடியும் நேரடியாக எதிர்க்க முடியாது. சோ அப்படி நேரடியாக எதிர்க்க முடியாத காரணத்தினால இப்ராஹிம் லோடிய நேரடியாக எதிர்க்க முடியாது. சோ அப்படி இப்ராஹிம் லோடிய நேரடியாக எதிர்க்க முடியாததுனால என்ன பண்றாங்க, பாபரை இந்தியாவின் மீது படையெடுத்து வாங்க அப்படின்னு அழைப்பு விடுக்கிறாங்க. யார் அழைப்பு விடுக்கிறா, பாபரை இந்தியா மீது படையெடுத்து வாங்க அப்படின்னு யார் அழைப்பு கொடுக்குறா, திலவர் கான் லோடியும் ஆலம் கான் லோடியும் அழைப்பு கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில இந்தியால இந்தியாவின் மீதான படையெடுப்பை ஸ்டார்ட் பண்றாரு பாபர், ஸ்டார்ட் பண்றாரு. சோ குறிப்பா 1924 பாபர் காபூல் பகுதியை கைப்பற்றுவாரு. அடுத்து நெக்ஸ்ட் 1924 பாபர் வந்து லாகூர் பகுதியை கைப்பற்றுவார். சோ லாகூர் பகுதி எதனால கைப்பற்றாருன்னா, அந்த லாகூர் பகுதி யார் ஆட்சி பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, லாகூர் பகுதி திலவர் கான் லோடி ஆட்சி பண்றான். சோ தௌலத் கான் லோடிய பையன், தௌலத் கான் லோடியும் திலவர் கான் லோடியும் ஆட்சி பண்ற பிளேஸ் லாகூர். தௌலத் கான் லோடி பையன் திலவர் கான் தான் முதல்ல பாபரை இந்தியாவில படையெடுத்து வாங்க அப்படின்னு கேட்கிறான். பட் பாபர் இந்தியால படையெடுத்து வரும் பொழுது நான் உனக்கு படையெல்லாம் அனுப்பி ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு தௌலத் கான் லோடி சொல்லுவாரு. ஆனா பாபர் இந்தியா படையெடுத்து வரும் பொழுது தௌலத் கான் லோடி தன்னுடைய படைப்பிரிவை அனுப்பி உதவி பண்ண மாட்டாரு. அதனால பாபர் படையெடுத்து வந்த உடனேயே முதல் முதல்ல என்ன பண்றாருன்னா, நமக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி ஹெல்ப் பண்ணாதவன் யாரு அப்படின்னு பாக்குறாரு. சோ அப்படி ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி ஹெல்ப் பண்ணாம இருந்த ஆள் தான் இந்த தௌலத் கான் லோடி. அந்த தௌலத் கான் லோடிய லாகூர்ல வீழ்த்திட்டு லாகூர் பகுதியை கைப்பற்றாரு 1924. கைப்பற்றினதுக்கு அப்புறம் 1825 பாபர் மீண்டும் இந்தியாவின் மீதான படையெடுப்பை ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்டார்ட் பண்ணி பஞ்சாபை தாக்கி பஞ்சாப் பகுதியை கைப்பற்றாரு 1825. சோ இருந்தாலும் பாபர் இந்தியாவில முகலாய பேரரசை ஏற்படுத்துவதற்கு மிக முக்கிய காரணமாக அமைஞ்சது இந்த ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட், முதல் பானிபட் போர். இந்த முதல் பானிபட் போர் ஏப்ரல் 21, 1526 நடக்கும். ஏப்ரல் 21, 1526 ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட், முதல் பானிபட் போர் நடைபெற்றுச்சு. ஸோ இந்த முதல் பானிபட் போர் யாருக்கும் யாருக்கும் இடையில நடைபெற்றுச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பாபருக்கும், முதல் பானிபட் போர் பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் இடையில, பாபருக்கும் அதே போல இப்ராஹிம் லோடிக்கும் இடையில இந்த முதலாவது பானிபட் போர் நடைபெற்றுச்சு 1826 ஏப்ரல் 21. இந்த முதலாவது பானிபட் போர்ல பாபரை விட அதிகமான படைப்பிரிவை இப்ராஹிம் லோடி வச்சிருப்பாரு.